ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரங்கம்பாடியில் இருக்க ஹார்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பர் இன்னும் கட்டி முடியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து ஹார்பர் வந்து இப்போது தரங்கம்பாடியில் வந்து இருக்கிறத வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை தான். ஃபினிஷிங் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போகிறேன். பட் இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்ட விரும்புகிறேன். வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹார்பரோட என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து சுவர் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் முழுசாக கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு நல்லா லாங்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சுவர் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, போட்டு வந்து ஹார்பரோட ரைட் சைடு, அந்த கல் கொட்டி இருக்க சைடு தான் நம்ம போயிருக்கோம். இப்போது அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கடல் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து ஹார்பர். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சைடெலாம் இப்போ எப்படி அலை அடிச்சிட்ருக்குன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்பர் வந்து ஃபுல்லாகவே அமைதியாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பூரா வந்துட்டு ரொம்ப அமைதியாக, போட்டு நல்லா கட்டி இருக்கவங்களுக்கு தெரியுது, அலை இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல் போடுறது வந்து இந்த லாரிலாம் போகிற இடம். அங்கே வந்து ஒரு க்ரெயினு கூட கிடக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அது எதுக்குன்னா வந்துட்டு கல் போடுறதுக்கு, கல் அடுக்கிறதுக்கு, முக்கண கல் அடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே போட்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் போட்டு தடைச்சலை போட்டு அப்படிலாம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் தரங்கம்போடி போட்டு வெளியூர் போட்டு எல்லா போட்டும் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா பக்கத்துலேயே கடல். என்னடா கடலும் அமைதியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கடல் வந்து அது கொஞ்சம் மேலே சைடு, அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஆழம் பகுதி, அங்கே வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரையில் இன்னும் அலை அடிச்சு தான் இருக்குது. ஸோ இது உள்ளே அப்படி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஹார்பர் உள்ளே சுத்தமாகவே அலை இருக்காது, அப்படியே கடல் மாதிரி அமைதியாக தான் இருக்கும். கடல் ஆக்ரோஷமாக இருக்கிற டைம்லையும் கூட இங்கே அமைதியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த லாஞ்சி போட்டுலாம் கட்டி எடுக்கிறது உங்களை பார்க்க முடியுது. அப்படியே நடந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரொம்ப தூரமாக இருந்து பார்க்குறப்ப வந்து ரொம்ப கிட்டக்க இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ என்னது சின்ன ஹார்பர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் அந்த இதில் வந்து நடந்து போனால் தான் தெரியுது அது நம்ம எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வேறு வண்டி அங்கேவே போட்டுட்டு வந்துட்டேன், அதனால் இவ்வளோ தூரம் நடந்து வரும்போது தான் தெரிஞ்சு, பேசாமல் வண்டியே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கோணக்கல்லாம் வந்துட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. இது மாதிரி ஃபுல்லாக அடுக்கணும், கொஞ்சம் அங்கங்கே மட்டும்தான் இப்போ அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் இன்னமும் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரில, நான் எண்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு சரிஞ்சு விழுந்த இந்த கல்லாம் முக்கோண கல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி ஆக்ரோஷமாக இருக்க டைமில் அடிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சரிஞ்சு விழுந்துருச்சு, அதுதான் வந்து சரிஞ்சு விழுந்ததை எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள் இன்னும் நம்ம அதோடய எண்டுக்கு போகல, அந்த எண்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே கூட ஒரு எஸ்கவேட்டர் கூட நின்றுட்டுருக்கு, அதுதான் இந்த ரைட் சைடு கல்லோட வந்துட்டு எண்டு. வலது பக்கம் ஃபுல்லாக அந்த கல்லோட எண்டு இருக்குது. இது ஹார்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தூண்டில் வளைவு ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்பர் தான், அந்த மாடல் ஹார்பர் தான் அங்கே கட்டிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா வியூவே சூப்பராக இருக்குது. இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வலது பக்கமும் தண்ணி, இடது பக்கமும் தண்ணி, ரெண்டு பக்கமும் அப்படியே தண்ணியாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒரு சின்ன எஸ்கவேட்டர் ஒன்று வேலை பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கம்மியாக தான் கொட்டியிருப்பாங்க அந்த கல். இடது பக்கம் உள்ள கல் வந்து அது கொஞ்சமாக தான் கொட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து வலது பக்கம் கொட்டியிருக்க அந்த கல் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரத்துக்கு அப்படியே தூண்டில் மாதிரி அப்படியே வளைவு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இன்னும் வந்து ஃபினிஷ் ஆகலை, இன்னும் வேறு இன்னும் கொஞ்சம் தூரம் கொட்ட வேண்டியிருக்கும். இது எவ்வளோ தூரம் இந்த வலது பக்கம் கொட்டின கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு 700 மீட்டர் அப்படியாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடந்து வரும்போது தான் தெரியுது அது இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தூரமாக வந்து பார்த்தா தெரியாது, நடந்து போனால் தான் தெரியும். இங்கே வந்து எல்லோரையும் சாதாரணமாக வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்துட்டு வேலை நடக்கலை, ஹார்பர் வேலை நடக்கலை அப்படிங்கிறதுனால வந்து என்னால் வர முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேட்டெல்லாம் சும்மா தான் நின்றுட்டுருக்கு, உங்களால் பார்க்க முடியுது. பொக்லின் நேந்திரம்லாம் சும்மா நின்றுட்டுருக்கு. நான் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு எண்டுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாகவே இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா வந்து இடது பக்கம் கொட்டின கல்லுக்கு நேராக வந்து நிற்கும். அங்கே உள்ள ஜேசிபி இன்னும் எந்திரம் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது.
இந்த பக்கம் மட்டும்தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைடு நம்மளால் போக முடியாது. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் தூரமாக இருந்தால் கட்டியிருப்பேன். பார்த்தீங்களா, வந்துட்டோம். இதுதான் வந்து ஹார்பர் வலது பக்கம் கல்லோட ஒரு முனைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கடல் தான். இது பார்க்க அருமையாக இருக்குது அப்படில. தரங்கம்பாடியிலேருந்து இன்றைக்கி வந்து போட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருக்கிறதுனால, அதாவது எப்படி சொன்னிங்கன்னா வந்து கட்டுப்பாடு போட்டிருக்கிறதுனால இன்றைக்கி யாரும் எந்த போட்டும் வந்து தொழிலுக்கு போகலை. அதனால் பார்த்திங்கன்னா போட்லாம் வந்து எல்லாமே ஹார்பருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ வெளியே வந்து அதிகமாக போட்டு போகிறது வர்றது எந்த ஒரு ஈடியும் இல்லை. வெளியூர் போட்டு அப்படி உள்ள சில போட்டு வந்து வெளியெல்லாம் வந்து போய்கிட்டுருக்கோம். அதான் ஒன்று ரெண்டு போட்டு உங்களால் பார்க்க முடியும். அதான் பாருங்கள், அங்கே கூட வந்து போட்டு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அது கிட்ட வர வர உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு சின்ன ஃபைபர் படகு தான் வந்துக்கிட்டு இருக்கு. கிட்ட வரட்டும், ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா போட்டு இப்போ வந்து ஹார்பர் பக்கத்தில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அட தினுசா இந்தியனை பிடிச்சிட்டு போகிறாரு அப்படி இல்லை. பாருங்களேன், உட்காந்துட்டே பிடிச்சிட்டு போகிறாரு. இது மாதிரி யாரும் அதிகமாக பிடிக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தூரமாக வந்து இந்த மாதிரி இந்தியனை ஒரு பிடிச்சிட்டு வரதுனால அவருக்கு வந்து டயர்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு சின்ன டப்பியை வந்து கவுத்து போட்டு அதில் வந்து உட்காந்துட்டு வந்துகிட்ருக்காரு. உட்காந்துட்டு இப்படி பிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். பழகினால மட்டும்தான் பிடிக்க முடியும். ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால அப்படி உட்காந்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. எவ்வளோ நேரம் தான் பிடிக்கிறது நீங்களே சொல்லுங்கள். பல மணி நேரங்களாக இந்தியன் பிடிச்சி போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹார்பர் தண்ணி வந்து லேசாக வந்துட்டு அலையடிக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? சில லான்ச்சு போட்டுலாம் வந்து இழுத்துட்டுருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். நான் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பகலில் எடுத்ததுனால பிரைட்னஸில் என்னால் சரியாக பார்க்க முடியல. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நாலஞ்சு போட்டு வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா லான்ச் இப்போ பார்த்தோம்னா அந்த மாதிரியான போட்டு தான் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து ஹார்பருக்குள்ளே வந்து எல்லா போட்டையும் வந்துட்டு இழுத்து தரையில் வச்சுருக்காங்க. அந்த போட்டுலாம் ஓரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டு இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாமே வந்துட்டு தரங்கம்பாடியில் வந்து ஃபைபர் படகு தான் அதிகம். அதாவது நாட்டு படகு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபைபர் கிளாஸ் படகு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 300 இல்லை ஒரு 400 படகுக்கு அதிகமாக தான் இருக்கும். பெரிய படகுகள் இங்கே கொஞ்சம் கம்மி தான். எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஹார்பர்லாம் கூட நிறுத்தி வச்சுருப்பாங்க. பெரிய லான்ச் அந்த மாதிரியான படகுகள்லாம் அங்கே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபைபர் படகு தான் அதிகமாக இருக்கும். நாட்டு படகு தான் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, அது போட்டுக்கு முன்னாடி கூட ஒரு போட்லாம் நிறைய போட்லாம் இழுத்து வச்சுருப்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம்ல அப்படி இழுத்து வச்சுருப்பாங்க. சில போட்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்பருக்கு வந்து வேலை நடந்துகிட்ருக்குறது இங்கே நம்ம பார்க்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரேக்கர் அந்த இயந்திரத்தை வச்சு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த இடத்துல பில்டிங் மாதிரி ஏதோ கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. மீன் விற்கிற இடம் கூட வரலாம், இல்லை கண்ட்ரோல் ரூம் வரலாம், என்ன வரலாம்னு சொல்ல தெரியல. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலை பார்க்குறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், ஆளுங்க தங்குற குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கம்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைலிங் அதுக்காக அச்சிவாரத்துக்காக யூஸ் பண்ணுற இரும்பு அதெல்லாம் கிடக்கு. இந்த இரும்பு மெட்டல்லாம் நிறையா கிடக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பைப்லாம் பெரிய பெரிய நல்லா பெரிய பெரிய பைப்லாம் கிடக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிதவை. நாங்களாம் அதை எல்லாமே மிதக்கிற எல்லா மிதவையும் நாங்கள் போயா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த பைப்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹார்பர் கட்டி முடித்த உடனே அந்த மண்ணை தோண்டுறதுக்கு இதை வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணவுடைய கல் வந்து நிறைய இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக ஏகப்பட்ட கல் அடுக்கி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கல்னு எனக்கே தெரியல. ஸோ நிறைய கல் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பூரா காலி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி முக்கோண கல்லாக தான் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வந்து பாறாங்களுக்கு பக்கத்தில் வந்து இது மாதிரி அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சா தான் வந்து அலையிலேருந்து அலை சீற்றத்துலேருந்து கொஞ்சம் ஹார்பர் வந்து மேலே குறையாமல் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் இறக்குத்தளம், அதை பார்த்துக்கிட்ருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்குது. இப்போ அந்த ஃபைலிங்லாம் கீழே போட்டது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று கீழே ஒன்று கீழே இறங்காமல் இருக்கா, நல்லா இவ்வளோ வெயிட்டு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக டெம்பரவரியாக தூக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பியெலாம் வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாத்தையும் பிணைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஸ்டிங் அதாவது சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக ஃப்ளோர் மாதிரி நல்லா போட்டுருவாங்க. ஸோ இப்போ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஸ்லாப்லாம் வந்துட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபைபர் படமும் வந்து இழுத்து வச்சது உங்களால் பார்க்க முடியுது. 2-3 வருஷையில் இழுத்து வச்சுருக்காங்க நான் சொன்ன மாதிரியே. இங்கெல்லாம் இந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பர் ஃபினிஷ் ஆனோன்னா இந்த மண்ணெல்லாம் வந்துட்டு தோண்டி எடுத்துருவாங்க. சரி, அங்கே ஏதோ பசங்க ஏதோ விளையாடுற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம அங்கே கிட்டே போய் பார்க்கலாம். பசங்க வந்து தண்ணியில் குளிச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம போய் கிட்டக்கு போய் பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பர் கட்டிடங்கள்லாம் ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே எனக்கு என்ன கட்டிடம் தெரியாது. இது ஃபினிஷ் ஆன மாதிரி தான் சொல்ல முடியும் இதெல்லாம் என்ன கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஹார்பருக்குள்ளது தான், எல்லாமே ஹார்பருக்குள்ள கட்டிடம் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. பசங்க வந்து ஒரு 3 பசங்க மட்டும் அந்த ஆர்கட்டில் வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அலையே இல்லாத கடல்லலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். சில பகுதியில் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி அலையே இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஹார்பருக்குள்ளேயும் வந்துட்டு அலை சுத்தமாக வராது அப்படிங்கிறதுனால பசங்களாம் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டெலாம் வந்து ஆங்கரில் போட்டிருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மீன் இறக்குதளத்தோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா பைலிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதனால் வந்து கொஞ்சம் அந்தாண்டெல்லாம் வந்து இந்த ஸ்லாப்லாம் எடுத்து அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வேலையும் இப்போ கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லேட்டாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கம் இருக்கிற அந்த நம்ம வந்து அந்த கல்லெல்லாம் பார்க்க முடியுது. அங்கே வந்து நல்லா அடுக்கி வச்சுருக்காங்க. அங்கே எஸ்கவேட்டர் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சில போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டையும் நாங்கள் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.